குட் ஆஃப்டர்நூன் மதிய வணக்கம் அனைவருக்கும் கேக்குதா அப்படியே கரெக்டாக இருக்குதாண்ணா ஆன் பண்ணிருக்கேண்ணா சரி ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக்ல ஜார்ஜ் ஜோசப்னு சொல்லி சொல்லக்கூடிய ரோசாபுதுரைன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஜார்ஜ் ஜோசப் அவர்களை பத்தி பார்க்க போறோம் சிரிக்காதே ஓகே சோ நமக்கு இவரை வந்து டீட்டெயிலா நமக்கு அப்படின்னா குரூப் ஒன்ல ஈவன் குரூப் ஒன்ல கேட்டிருக்காங்க போன வாட்டி குரூப் ஒன் மெயின்ஸ் கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க ஓகேவா அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டான பெர்சன் நமக்கு இவரை ரொம்ப கம்மியான ஒரு டாபிக் தான் ஒரு சின்ன ஒரு டப்பா தான் கொடுத்துருப்பாங்க டென்த்து புக்கில் பட் ஆனா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அப்படின்றது இவரோட டாபிக்ல இருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் அப்படின்றது டிஎன்பிஸ்ல ரெகுலரா நமக்கு வந்துட்டு தான் இருக்கு ஈவன் நமக்கு இந்த வாட்டி நடந்த ஜனவரி அந்த குரூப் ஒன்ல கூட வந்திருக்கு ஓகேவா சோ நமக்கு ஜார்ஜ் ஜோசப் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அவரை பத்தி தான் பாக்க போறோம் இவரை பத்தி என்ன முக்கியமான விஷயங்கள் இவர் என்ன போராட்டங்கள் முன்னெடுத்தாரு அப்படின்னு தான் நம்ம போறோம் சோ இவரோட காலகட்டம் அப்படின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நைன்டின் தேர்ட்டி எயிட் வரைக்கும் ஓகேவா எந்த தேதியில அப்படின்னா ஜூன் அஞ்சாம் தேதி பிறகு எயிட்டி செவன்ல ஜூன் அஞ்சாம் தேதி பிறகுறார் எந்த ஊர் இவருக்கு சொந்த ஊர் அப்படின்னு சொல்லி செங்கனூர் அப்படின்றது சொந்த ஊர் இது புக்ல கான்செப்ட் தான் செங்கனூர் அப்படின்றத சொந்த ஊர் செங்கனூர் இன் தமிழ்நாட்டில் உள்ளது கிடையாது அந்த காலத்து இப்போ இருக்கக்கூடிய பிரசென்ட் கேரளா மாநிலத்தில் உள்ள செங்கனூர் ஆலப்புழா இருக்குல்ல ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டில் உள்ள செங்கனூர் தான் இவரோட பிறந்த சொந்த ஊர் ஓகே பட் ஆனால் தலைவர் வந்து சென்னைக்கு வந்து படிக்கிறதுக்கு வராரு ஓகேவா இங்க வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் செட்டில் ஆகுறது எங்கே ஆகிறாரு அப்படின்னு சொல்லி மதுரையில் போய் செட்டில் ஆகிறார் ஓகேவா மதுரையில ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே போராட்டங்கள் எல்லாத்தையுமே இவர் தான் முன்னெடுத்திருப்பார் அதான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ செங்கனூர்னு சொல்லக்கூடியதான் அவர் சொந்த ஊர் ஆலப்புழா மாவட்டம் கேரளா

மதுரில போய் செட் ஆகிறார் எங்க படிக்கிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் நமக்கு தாம்பரத்துல மெட்ராஸ் தாம்பரத்துல இருக்கக்கூடிய மெட்ராஸ் எம்சிசின்னு சொல்லி சொல்லுவாங்க மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல வந்து படிக்க ஆரம்பிக்கிறார் அப்புறம் லண்டன்ல போயிட்டு லா படிக்கிறார் ரொம்ப முக்கிய ஓகேவா லண்டன்ல போயிட்டு லா படிக்கிறார் அந்த லண்டனுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய முக்கிய இந்திய தலைவர்களோட ஒரு பழக்க வழக்கம் அப்படின்றது இவருக்கு ஏற்படுது இந்திய சுதந்திரத்துக்காக போடணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் அங்கதான் தோன்ற ஆரம்பிக்குது ஓகேவா அந்த மாதிரி தாதாபாய் நவரோஜ் அந்த மாதிரி நிறைய ஆட்களோட இவருக்கான உறவு அப்படின்றது அங்கதான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது லண்டன்ல வச்சு இந்தியால லண்டன்ல வச்சு ஓகேவா அப்புறம் நமக்கு ரொம்ப முக்கியமானது சுப்பிரமணிய பாரதி வந்து விடுதலை அப்படின்ற ஒரு கவிதையை ஒண்ணு எழுதியிருப்பார் அந்த விடுதலை அப்படின்ற கவிதையை வந்து இவரு தங்கியிருந்த வீட்டுல இருந்து தான் சுப்பிரமணிய பாரதி அவர்கள் எழுதியிருப்பாங்க இருக்கும் சுப்பிரமணிய பாரதி கம்போஸ் விடுதலை பேட்ரியாட்டிக் சாங் ஸ்டே அட் ஜோசப் ரெசிடென்ஸ் ஓகேவா ஜார்ஜ் ஜோசப் அவர்களோட வீட்டுல இருந்துதான் சுப்பிரமணிய பாரதி நமக்கு விடுதலை அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கவிதையை வந்து எழுதியிருப்பார் ஓகேவா நெக்ஸ்ட் இவரோட இருபத்தி ஒன்பது வயசுல நைன்டீன் செவன்டீன் இருபத்தி ஒன்பது வயசுல நமக்கு அன்னிபசன் அம்மையார் வந்து நைன்டீன் சிக்ஸ்டீன்ல ஹோம் ரூல் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் சொல்லி சொல்லக்கூடிய தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்கல்ல அது தன்னாட்சியை பத்தி நமக்கு இங்கிலாந்து பார்லிமெண்ட்ல போய்ட்டு ஒரு விஷயம் பேசுறதுக்காக போவாங்க ஓகேவா அது கூட சாரி அந்த நேரத்துல அன்னிபசன் அம்மையாரோட சேர்ந்து இங்கிலாந்துக்கு போனதுல இவரும் ஒரு பர்சன் ஓகேவா அன்னிபசன்ட் அப்புறம் ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் மற்றும் சையது ஹுசைன் பி நரசிம்மன் ஓகேவா இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இங்கிலாந்துக்கு நைன்டீன் செவன்டீன்ல போயிருக்காங்க அப்போ இவருக்கு வயசு இருபத்தி ஒன்பது எது சம்பந்தப்பட்டு டிஸ்கஸ் பண்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோம் ரூல் மூவ்மெண்ட் இருக்குல்ல அதை சம்பந்தப்பட்டு டிஸ்கஸ் பண்ணக்கூடியது ஓகே அந்த அன்னிபசன் அம்மையாரா வந்துட்டு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஒரு கட்சியை தொடங்குறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க பட் முடியாது ஃபெயிலியர் ஆயிரும் ஓகே அந்த மாதிரியான விஷயங்களுக்காக இவரு அன்னிவசன் அம்மையாரோட சேர்ந்து இங்கிலாந்துக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு நெக்ஸ்ட் மதுரையில தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யார் இப்ப நம்ம வந்து தன்னாட்சி இயக்கம் டீட்டெயிலா பாத்துருப்போம் நைன்டீன் சிக்ஸ்டீன்ல பா சாரி பாலகங்காத திலகர் வந்துட்டு நமக்கு மும்பை மாகாணத்துல பாம்பே பிராவின்சஸ்லயும் அப்புறம் அன்னிபசன் அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் இந்தியால ஓகே இந்தியால இருக்கக்கூடிய மற்ற பிற பகுதியில பம்பாய் ப்ராவின்சஸ் தவிர மத்த இருக்கக்கூடிய பகுதிகளை தொடங்கிருப்பாங்க ஓகே அத மாதிரி மதுரையில யார் தொடங்கினா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் தலைமையில தான் தன்னாட்சி இயக்கம் அப்படின்றது தொடங்குது ஓகே இவர் காங்கிரஸ் கட்சிக்காரா அப்படின்னா காங்கிரஸ் கட்சில தான் இருக்கார் ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியம் இவர் காங்கிரஸ் மன்ன்தான் அதுக்கப்புறம் நீதி கட்சிக்கு போவாரு மறுபடியும் காங்கிரஸ்க்கு வருவாரு அதை நான் டீட்டெயிலா சொல்றேன் எந்த இடத்துலன்னு சொல்லிட்டு ஓகேவா வா ஸோ காங்கிரஸ் கட்சி பர்சன் அன்னிபசன் அம்மையார் தொடங்கின ஹோம் ரோல் மூவ்மெண்ட்ல வந்துட்டு இவர்தான் தான் மதுரையில் தொடங்குறாரு அது போக ரவுலட் ரவுலட் சத்தியாகிரகம் சாரி ரவுலட் ஆக்ட்னு சொல்லிட்டு இருக்குல்ல நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது நைன்டீன் ஒரு சட்டம் போடுவார் அந்த ரவுலட் சட்டத்தை மதுரையில எதுக்குறதுக்கு யார் தலைமை தாங்கினா அப்படின்னா அதுவும் இவர் தான் தலைமை தாங்கினார் ஓகேவா அதுக்கு மதுரையில ரவுலட் சத்தியாரத்தை நடத்தியவர் யார் அப்படின்னா நமக்கு ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் தான் நடத்துறாங்க எல்லாமே மதுரையில தான் ஓகேவா நெக்ஸ்ட் மதுரையில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் ட்ரேட் யூனியன்ஸ் இருக்குல்ல அது தொடங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பெர்சனா யார் இருந்தா அப்படின்னா நமக்கு ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் இருக்கிறாங்க அப்புறம் வந்துட்டு இவர் வேற எங்க ஒர்க் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேரு அவர்களோட இண்டிபெண்ட் ஒரு நியூஸ் பேப்பர் வச்சிருந்தார் ஓகே அந்த இண்டிபெண்ட் நியூஸ் பேப்பர்ல இவர் எடிட்டராக ஒரு வேலை செஞ்சிருக்கார் அதாவது ஆசிரியரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு காலகட்டத்தில் அப்படின்ற நியூஸ் பேப்பரை வேலை செஞ்சிருக்காரு அது ஜவஹர்லால் நேரு அவர்களோடது அந்த பத்திரிகையோட பேஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அலகாபத்ல இருக்கு அந்த பத்திரிக்கை எங்க பேஸ் இருக்கு அப்படின்னா அலகாபாத் பேஸ் பண்ண ஒரு பத்திரிகை ஓகேவா அது போக காந்தியார் அவர்களோட எங் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை காந்தி நடத்தியிருந்தார் அந்த எங் இந்தியா நியூஸ் பேப்பர்லயும் எடிட்டரா வேலை செஞ்சிருந்தார் எப்ப வேலை செஞ்சார் அப்படின்னு சொல்லி நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ராஜாஜி அவர்கள் வந்து அங்க எடிட்டரா இருந்தார் எங் இந்தியாவுக்கு இந்த ராஜாஜிக்கு அடுத்து அங்க அந்த பத்திரிகையோட ஆசிரியரா யார் மாறா அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் வந்து மாறுறாங்க நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இதுல தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டுவெண்ட்டி ஃபோர்ல வந்துட்டு வைக்கம் சத்தியரக அப்படின்றது ஒன்று நடக்குது சார் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஓகே வைக்கம் சத்தியரகம் அப்படின்ற ஒன்று நடக்கு இந்த கேரளா மாநிலத்தில் அன்னை அப்போ இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய கேரளா மாநிலத்தில் அந்த காலத்தில் வைக்கம்ன்ற ஒரு பகுதியில் வந்துட்டு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் டிப்ரஸ் கிளாஸ் பீப்புள்ஸ் வந்துட்டு கோயிலுக்குள்ள போகக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் ஒன்று இருந்துச்சு அது போக அங்க இருக்கக்கூடிய உயர் சாதியினர் தெருவில் வந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு அதை உடைக்கும் விதமா அவங்களும் உள்ள போகலாம் கோயிலுக்குள்ள நுழையலாம்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் அப்படின்றத மேற்கொண்டாங்க மாதவன் நாயர் ஜார்ஜ் ஜோசப் இவங்க எல்லாம் சேர்ந்து போராட்டம் வைக்கம் சத்தியாரகம் அப்படின்றத வந்து முன்னெடுக்கிறாங்க ரொம்ப முக்கியம் ஹி வாஸ் தி ஃபவுண்டர் மெம்பர் ஆஃப் தி வைக்கம் சத்தியாரகம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே இவரும் தொடக்க கால தலைவர்கள் இவரும் ஒரு தலைவர் தொடங்கின மாதவன் நாயர் இவர்கள் சேர்ந்தான் தொடங்கியிருப்பாங்க பிற்காலத்துலதான் இதுல வந்துட்டு காமராஜர் பெரியார் போன்ற தலைவர்கள் முன்னெடுப்பாங்க இதுல வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுப்பாங்க ஓகே இந்த நேரத்துல காங்கிரஸ் கட்சி அப்படின்றது வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஈவன் காந்தியாரே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு சப்போர்ட் அப்படின்றது பெருசா பண்ண மாட்டார் சோ காங்கிரஸ் கட்சி மேல இவருக்கு வந்து ஒரு கோவம் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லி சொல்லக்கூடிய நீதி கட்சியில போய் இணைஞ்சிடறாரு ஓகேவா சோ ஜஸ்டிஸ் பார்ட்டியில போயிட்டு இணைஞ்சதுக்கு முக்கிய காரணம் என்ன ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் சொல்லி பாத்தீங்கன்னா வைக்கம் சேர்த்துறதுக்கு காங்கிரஸ் இருந்து சரியான ஒரு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்க மாட்டுக்கு சோ காங்கிரஸ் கட்சியை விட்டுட்டு ஜஸ்டிஸ் பார்ட்டில போய் இணைஞ்சிரார் பின்னாடி ஜஸ்டிஸ் பார்ட்டி மேல இருந்து நம்பிக்கை விட்டுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல மறுபடியும் காங்கிரஸ்ல வந்து சேர்ந்துடுறாரு ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சைமன் கமிஷன் ஓகேவா மதுரையில சைமன் குழுவை எதுக்குறதுக்கான குழுவுக்கான தலைவரா இருந்தவர் யார் அப்படின்னா நமக்கு ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் தான் சைமன் கமிஷன் நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்துச்சு அப்படின்னா நைன்டீன் டுவெண்டி நைன் ரெண்டு ரெண்டு வாட்டி வந்திருப்பாங்க டுவெண்ட்டி எயிட்ல ஒரு வாட்டி வந்திருப்பாங்க டுவெண்ட்டி நைன்ல ஒரு வாட்டி வந்திருப்பாங்க அந்த டுவெண்ட்டி நைன்ல வரும்போது சைமன் குழுவை அந்த எதிர்ப்பு குழுவுக்கு தலைவராக இருந்தவர் யாரு அப்படின்னா நம்ம ஜார்ஜ் ஜோசப் அவர்கள் தான் அதுபோக மதுரையில இருந்த இந்த பரம்பரைன்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் ஒன்று இருந்துச்சு ஒரு காலத்துல கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு தீரன் படத்துல கூட சொல்லி சொல்லிருப்பாங்க ஓகே அவர் குறிப்பிட்ட ஒரு மூணு சாதி சமூகத்தினர் வந்து பரம்பரை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்களுக்கான நிறைய விஷயங்கள் இருந்துச்சு நிறைய அவங்களுக்கான இந்த கட்டவரலை வச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து டெய்லி ஆஜராகணும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருந்துச்சு ஓகே அந்த மாதிரி ஒடுக்குமுறைக்கெல்லாம் ஈடு ஆளாக்கப்பட்ட அந்த குற்றப்பரம்பரை சமூகத்தினருக்காக நிறைய போராட ஆரம்பிச்சார் ஓகேவா இந்த மாதிரியான மதுரை மக்களுக்காக நிறைய செஞ்சதுனாலதான் மதுரை மக்களுக்காக நிறைய போராடுறதுனாலதான் மதுரை மக்கள் இவர் வந்து பாசமா நமக்கு ரோசாப்பு துறை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க ஓகேவா கடைசியா நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு நைன்டீன் தேர்ட்டி செவன்ல காங்கிரஸ் கட்சி அப்படின்றது நமக்கு எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க இந்த காங்கிரஸ் கட்சியில இருந்து நமக்கு இவர் நிற்கிறார் எந்த பகுதியில மதுரை ராம்நாத் திருநெல்வேலி போன்ற மூணு பகுதியை இணைச்சு ஒரு ஆள் நிற்கிறார் ஓகேவா அவர் ஜார்ஜ் ஜோசப் அந்த இடத்துல ஜெயிச்சு சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அந்த காலத்துல நமக்கு சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் தான் சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொவின்சியல் லெஜிஸ்லேட்டிவ் தான் சோ மத்திய சட்டசபைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மதுரை ராமநாடு திருநெல்வேலியை குறிப்பிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இடத்துல இருந்து செலக்ட் ஆகி போறார் ஓகேவா நைன்ட்டி தேர்ட்டி செவன்ல தான் நமக்கு காங்கிரஸ் அப்படின்றத ஜெயிக்குது காங்கிரஸ் பெர்சனா ஜெயிச்சு போறார் கடைசியா பாத்தீங்கன்னா இவர் தன்னோட ஐம்பதாவது வயதுல மார்ச் மாசம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி எயிட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு மார்ச் அஞ்சாம் தேதி நமக்கு இறந்து போயிடாரு ஜூன் அஞ்சு பறக்கிறாரு மார்ச் அஞ்சு இறந்து போயிறார் தன்னோட ஐம்பதாவது வயசுல ரொம்ப 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 முக்கியமானது ஓகேவா சோ இவரை வந்து எங்க பதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மதுரையில தான் புதைச்சிருக்காங்க ஈஸ்ட் கேட் செமெண்ட்ரியில வந்து பதிச்சிருக்காங்க ஓகேவா ரொம்ப முக்கியமானது மதுரையில் உள்ள கிழக்கு வாயில் கல்லறையில் இவர் அடக்கம் செய்யப்பட்டுள்ளார் ஓகேவா சோ நெக்ஸ்ட் கடைசியா பாத்தீங்கன்னா இவரோட ஆட்டோ பயோகிராஃபி அப்படின்றது ஓகே இவரை பத்தி எதுனா வாழ்க்கை வரலாறு அப்படின்றது இவரோட தான் எழுதியிருக்காரு கிராண்ட் சன் தான் எழுதியிருக்காரு அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஜார்ஜ் ஜோசப் தி லைஃப் அண்ட் டைம்ஸ் ஆஃப் அ கிறிஸ்டியன் நேஷனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட வாழ்க்கை வரலாறு வந்து இவரோட பேரன் எழுதியிருக்காரு ஓகேவா ஜார்ஜ் ஜோசப் ஒரு கிறிஸ்துவ தேசியவாததியின் தேசியவாதியின் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இவரோட வாழ்க்கை வரலாறு வந்து இவரோட பேரை ஜார்ஜ் எழுதிருக்காரு ஓகேவா ஸோ இதெல்லாம் தான் இவரை பேஸ் பண்ணி நமக்கு டிஎன்பிஎஸ்சில கேட்கறதுக்கான முக்கியமாக இருக்கக்கூடியது புக்கில் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க நம்ம டீட்டெயிலாக தான் வச்சிருக்கிறோம் ஓகேவா தாராளமாக இது போதும் வேற யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம் ஓகே குற்ற பரம்பரை சட்டம் அப்படின்றது எயிட்டீன் செவன்ட்டி ஒன்ல வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் போட்டிருப்பாங்க கிரிமினல் ட்ரைட்ஸ் ஆக்ட் அப்படின்றது ஓகே மெட்ராஸ் ட்ரேட் யூனியன் மாதிரியே நமக்கு மதுரையில் ஒரு ட்ரேட் யூனியன் தொடங்கியிருப்பாங்க ஓகேவா அதுக்கு இவர் அதுக்கு முக்கிய ஒரு காரணமாக இவர் இருந்திருப்பார் சரி நிக்நேம் ரோசா புதுரை தான் சரி டுடே ரியலி டென் மினிட்ஸ் கிளாஸா ஓகே ஸோ தேங்க்யூ இதோட முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் ஈவினிங் நமக்கு மிஷன் குரூப் ஃபோர் இருக்குது ஆறு மணிக்கு வந்துருங்க தேங்க்யூ பாய்